நமஸ்காரம், வெல்கம் டு சாரதா சமையல். இன்றைக்கி சாரதா சமையலில் நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் டிலைட் பண்ண போகிறேன். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி, பண்ணி வச்சுட்டா நல்லா 1 month ஆர் 2 months கூட இருக்கும். இதுக்கு ஸ்டவ் தேவையில்லை. நம்ம கொஞ்சம் டைம் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. இதை சின்ன குழந்தைங்க, பல்லு வந்த குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வெரி வெரி ஹெல்த்தி ஸ்நாக். இதுக்கு முதல்ல நான் பாதாம் எடுத்திருக்கேன். பாதாம் இல்லாட்டி ஆல்மண்ட்ஸுன்னு கூட சொல்லுவாங்க. இதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, அதாவது புரதச்சத்து இருக்குது. இது நம்ம உடம்பில் வந்து குட் கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்ணும். இதில் கால்சியம், மெக்னீஷியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ் எல்லாம் இருக்குது. ஜென்ரலாக எல்லாருமே அட்வைஸ் பண்ணுவாங்க, இதை ஊற வச்சு ராத்திரி தண்ணியில் ஒரு 5 ஊற வச்சுட்டு எடுத்துகிட்டு காத்தால் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து நம்ம வந்து அப்படியே ட்ரையாக தான் போட போகிறேன், கட் பண்ணிவிட்டு. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து கர்ஜுரக்கான்னு சொல்லுவோம். அதாவது டேட்ஸு பழுத்துடும். இது பழுக்கிறதுக்கு முன்னால் ஸ்டேஜ் கொஞ்சம் காயாக இருக்கிறது. இதுதான் ரொம்ப ஹெல்த்தி, அதை விட இது வந்து ரொம்ப ஹெல்த்தி. இது இதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது, இதில் விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது. இது வந்து ரொம்ப நாள் நல்லாயிருக்கும், சீக்கிரமே கெட்டு போகாது. இதில் ப்ரோட்டீன்ஸு, ஃபைபர்ஸு, கால்சியம், விட்டமின் சி எல்லாம் ரொம்ப இதில் இருக்குது. இது வந்து நம்ம டேட்ஸ் சாப்பிட்றத விட இதை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இது வந்து அத்திப்பழம். அத்திப்பழம் வந்து இது வந்து ட்ரை ஃப்ரூட்டாக பண்ணியிருக்காங்க. ஈவன் ஃப்ரெஷ் ஃப்ரூட்டு கூட இப்போல்லாம் கிடைக்கிறது, ஆனால் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப நல்லது. இதை நல்லா ப்ராசஸ் பண்ணி பண்ணுறாங்க. நார்மல் ஃப்ரூட்டில் கொஞ்சம் பூச்சி ஏதாவது இருக்கும், ஒரு சந்தேகமாக இருக்கும். அதனால் அதை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் அதை க்ளீன் பண்ணிட்டு தான் சாப்பிட்ணும். ஆனால் இது வந்து நிறைய சத்துக்கள் இதில் இருக்குது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது. டெய்லி இதை சாப்பிட்டா நம்மளுக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்லாம் போயிடும். இதுலேயும் கால்சியம் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, அயன் நிறைய இருக்குது, மெக்னீஷியம், பொட்டாசியம், சோடியம் எல்லாமே இருக்குது. இது இதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. டெய்லி இதை சாப்பிட்லாம், மினிமம் 2வது சாப்பிட்லாம். இது வந்து வால்நட். நம்ம வந்து அக்ரூட்டுன்னு கூட சொல்லுவோம். இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் ரொம்ப நிறைய இருக்குது. இது வந்து நம்ம பிரெயின் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் நம்ம பிபியை வந்து இது குறைக்கும். கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்கு இல்லையா, பேட் கொலஸ்ட்ரால், அதை குறைச்சிட்டு நல்ல கொலஸ்ட்ராலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். சாரப்பருப்பு, இது வந்து நல்ல டேஸ்டியாக இருக்கும் இந்த பருப்பு. இதை வந்து நம்ம பாயசத்துலலாம் கூட போடுவோம். இதில் கூட நிறைய சத்துக்கள் இருக்குது, ஃபைபர் இருக்குது, கால்சியம் இருக்குது, ஜிங்க் இருக்குது, காப்பர் இருக்குது, பி காம்ப்ளெக்ஸ் இருக்குது. இது வந்து இதை டெய்லி சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு வந்து ஹீட் பாடியாக இருந்தால் கூட நல்ல குளிர்ச்சி ஆகும். இந்த மாதிரி சம்மர் டைமில் இதை சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இது வந்து வாட்டர்மெலான் சீட்ஸு. இதில் கூட நிறைய அமினோ ஆசிட்ஸ் இருக்குது, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இருக்குது. இதுவும் ரொம்ப நல்லது உடம்புக்கு. நம்ம இதெல்லாம் வந்து நம்ம ஈவன் கிரேவி பண்ணும்போது கூட இதை யூஸ் பண்ணி அரைச்சிட்டு சேர்க்கலாம். நான் வந்து பாக்கு பண்ணுறதா தான் இந்த சாரப்பருப்பும் இதுவும் போட்டு நான் வீட்டிலையே பாக்கு பண்ணுவேன். அதுக்கு இந்த ரெண்டுத்தையும் நான் யூஸ் பண்ணுவேன். அடுத்து கேஷ்யூ. நம்ம எந்த பண்டிகையாக இருந்தாலும் அதை யூஸ் பண்ணுவோம். கேஷ்யூ எல்லா ஹல்வா, பாயசம் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இதில் நிறைய ஃபைபர் இருக்குது. இதில் சுகர் வந்து ரொம்ப குறைச்சலாக தான் இருக்குது. இதில் காப்பர் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, மேங்கனீஸ் இருக்குது. நம்ம பிரெயினுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஈவன் போன்ஸ் கூட அது ரொம்ப நல்லது. நம்ம இதை எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். நான் கொஞ்சம் நிறைய வாங்கிட்டால் இதை மாதிரி பண்ணுறதா இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பிஸ்தா வந்து இதுவும் ரொம்ப நல்லது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப நிறைய இருக்குது. கேலரிஸ் பார்த்தா ரொம்ப குறைச்சல் கேலரிஸ். இது வந்து பிபியும் கொலஸ்ட்ராலையும் வந்து லோவர் பண்ணும். இதில் விட்டமின் இ நிறைய இருக்குது, சி இருக்குது, நிறைய மினரல்ஸ் இருக்குது, ஜிங்க், மேங்கனீஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதனால அதையும் சேர்க்குறேன் நான். அடுத்து வந்து இந்த ட்ரை கிரேப்ஸ். இது வந்து ரைசன்ஸ் கூட சொல்லுவாங்க. இதில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது, விட்டமின் சி இருக்குது, கே இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இந்த நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான. இது வந்து ரொம்ப சீப் கூட, ரொம்ப காஸ்ட்லி கூட கிடையாது. இதை வந்து எல்லாருமே வாங்கி சாப்பிடலாம். நம்ம ஈவன் நம்ம என்ன இது பாய்சன் ஏதாவது பண்ணால் கூட இதை நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். அது எதையும் இதில் இந்த ஐட்டம்களை சேர்க்குறேன் நான். அடுத்து கொப்பரை அப்படின்னு சொல்லுவோம், ட்ரை கோகோனட்.
இதுலேயும் நிறைய சத்துக்கள் இருக்குது. நம்ம வந்து சமையலில் டெய்லி சமையலில் பச்சையாக யூஸ் பண்ணுறோம். இதுக்கு வந்து கொஞ்சம் ட்ரை கோகோனட்டாக இருந்தால் தான் இது ரொம்ப நாள் இருக்கும். அதுக்காக நான் ட்ரை கோகோனட் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் சின்ன பசங்களுக்கு வெறும் இது மட்டும் கொடுத்தா வந்து அவ்வளோவா பிடிக்காது, கூட கொஞ்சம் சுகர் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் இந்த டைமண்ட் கல்கண்டு சேர்க்க போகிறேன். இது நடுவில் வாயில் கடிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் இதையும் சேர்க்க போகிறேன். நான் இப்போ இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ண போகிறேன். எப்படி கட் பண்ணது உங்களுக்கு காமிக்கிறேன். சின்ன சின்ன பீஸாக இருக்கணும். நீங்கள் கத்தியில் கூட கட் பண்ணிக்கலாம். இதை மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து ரெண்டு பாதாம் கூட உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். பாதாமையும் அதே மாதிரி மூணு பீஸாக போட்டுக்கோங்க ஒரு பாதாமை. ஏன்னா ரொம்ப பெருசாக இருந்தால் சாப்பிட்றது போது கஷ்டமாக இருக்கும். இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால இதை மூணு பீஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். அடுத்து இதுதான் கொஞ்சம் டஃப்பு, இந்த கஜ்ஜரிக்காய். இதை முதல்ல மேலே கட் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் சுற்றி ஒரு தடவை, இல்லாட்டி நீங்கள் கத்தியில் கூட இது மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கணும். எடுத்துட்டு இது உள்ள சீடு இருக்கும், அதையும் எடுத்துடணும். அதுக்கப்புறம் இதை சின்ன பீஸாக போட்டுக்கணும். இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், சாப்பிடும்போது நம்ம வாய்க்கு வைக்கப்படும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இருக்குல்ல, இதை எடுத்துடணும். காம்பு இதே மாதிரி இருந்துருக்கா. இதெல்லாம் நம்ம ஈஸியாகவே கட் பண்ணிடலாம் கையிலேயே. இது வந்து வால்நட், கையில் பண்ணவே வந்துடும். சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கோங்க. இப்போ முந்திரி, முந்திரியே நம்ம ஈஸியாக எப்போ மாதிரி கட் பண்ணிடலாம். ரொம்ப பெரிய பீஸ் இல்லை, ரொம்ப சின்ன பீஸில் ஒரு ரெண்டு இப்படி கட் பண்ணால் போகும். அடுத்து கொப்பரை. இந்த கொப்பரை வந்து நான் வீட்டில் தயார் பண்ணது, ஃப்ரிட்ஜில் வச்சா இந்த கொப்பரை இதை மாதிரி இருந்தது மார்னிங். அதை நான் வந்து அவனில் ஒரே ஒரு நிமிஷம் தான் வச்சேன், நல்லா சத்தம் வருது பாருங்க, கொப்பரை ஆயிடுச்சு. இதை கூட கட் பண்ணணும். இதை வந்து தின் ஸ்லைஸாக பண்ணணும். இதை அதுக்கப்புறம் இது மாதிரி பீசஸ் போட்டுக்கணும். நல்லா கொப்பரை வாசனை சூப்பராக வருது இதுலேருந்து. இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் டிலைட்டுக்கு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு சிலதை வந்து அப்படியே போட போகிறேன், ஒரு சிலது மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணலாம். நான் முதல்ல வாட்டர் மெலான் சீட்ஸ் எடுத்துக்கிறேன். ஏதோ ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். அடுத்து ஃபிக்கு, இதை நான் மொத்தத்தையுமே போட்டுறேன். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது, அதனால் கட் பண்ண எல்லாத்தையும் போட்டுறேன். ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன். அடுத்து இது கர்ஜூரக்காய், இதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால் ஃபுல்லாக போட்டுறேன்.
பாதாம் இதையும் சொல்ல போகிறேன். அடுத்து திராட்சை, ட்ரை கிரேப்ஸ், அடுத்து காஷ்யூஸ், வால்நட்ஸ், இதெல்லாம் உடம்புக்கு நல்லது அதனால் அறிவை போட்டுருக்கேன். இது சாரப்பருப்பு, அடுத்து பிஸ்தா, அடுத்து கொப்பரை, இது கூட ரொம்ப நல்லா இருக்கு நடுவில் சாப்பிடும்போது. கடைசியாக இந்த டைமண்ட் கல்கண்டு, இதை வந்து அப்படியே சாப்பிட்டா பசங்களுக்கு இது மாதிரி கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப பெரிய நடுவில் ஸ்வீட்டெல்லாம் ஒன்றும் இல்லாமல் வெறும் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸாக இருந்தால் அவங்களுக்கு பிடிக்காது. அதுக்காக இந்த டைமண்ட் கல்கண்டை சேர்த்தோம்னா நடுவில் கடிக்கும்போது ஒரு கல்கண்டு வரும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை வந்து இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். குளிக்கு கூட விடலாம். இந்த பசங்களுக்கு இது மாதிரி ஒரு கப்பில், ஒரு கப்பு கூட சாப்பிட முடியாது. இது மாதிரி எடுத்து சும்மா ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டு கொடுத்தாவே இதை சாப்பிட்றதுக்கே ஹாஃப் அன் அவர் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா இதை நடுவில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கடித்து சாப்பிட்ணும், கொஞ்சம் அப்படியே சாப்பிட்டுடலாம். ஸோ கல்கண்டு இதெல்லாம் கடித்து சாப்பிட்றது தான் நல்லாயிருக்கும். ஸோ இதை சாப்பிட்றதுக்கே அவங்க 10 minutes பண்ணுவாங்க. வயிறு கூட கொஞ்சம் நல்லா ரொம்ப இருக்கும். இது வந்து உடம்புக்கு நல்லது. நம்ம எங்கேயாவது வெளியூர்லாம் போனோம்னா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் அடிக்கடி லாங் டூர் எல்லாம் போவோம். அப்போ வந்து எங்களோட செக்லிஸ்ட்டில் முதல் நான் இதுதான் போடுவேன். ஏன்னா இது கையில் ஸ்டாக் வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு வெளியே எங்கே போனாலும் சாப்பாடு எதுவும் கடைக்காட்டி இதை சாப்பிட்டுடலாம். இதை வந்து நாங்கள் நிறையவே எடுத்துகிட்டு போவோம். ஒரு ஜிப்லாக் கவரில் எங்கே வெளியே போனாலும் அன்றைக்கி ஹேண்ட்பேக்கில் கொஞ்சம் அளவு எடுத்து போட்டுட்டு ஏதாவது ஒரு கப்பு வாழைமட்டை, இது வாழைப்பட்டையில் பண்ணுறதோ இல்லாட்டி யாரை இதில் பண்ணுறது அரக்கு இதில் பண்ணுறதோ ஏதோ ஒரு சின்ன கப்பு வச்சுருப்போம் ஹேண்ட்பேக்கில். எதுவும் கடைக்காட்டி இதை சாப்பிட்டுடுவோம். அப்போ அந்த டைமுக்கு பசி நல்லா அடங்கிடும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். என்னடா அது எல்லாமே காஸ்ட்லி ஐட்டம் போட்டிருக்கேன்னு நினைக்காதீங்க. ஆனால் இதில் இது வந்து ரொம்ப ஹெல்த்தி. நீங்கள் இதை வந்து பசங்களுக்கு கட்டாயம் பண்ணி கொடுங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நல்லாயிருக்கும். எல்லாருமே சாப்பிட்லாம். இதை நம்ம திடீர்னு பாயசம் எதாவது பண்ணோம்னா இது ரெடியாக இருந்தால் இதையே எடுத்து கொஞ்சம் போட்டுடலாம். ஐஸ்கிரீமில் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை மாதிரி எல்லாத்தையும் இது இல்லாமல் வேறு ஏதாவது நட்ஸு இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் என்கிட்ட இருந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை போட்டு பண்ணேன் நான் இன்றைக்கி. இதை வந்து நாங்கள் எங்கே போனாலும் இதை எடுத்துகிட்டு போவோம். அதனால தான் உங்கள்கிட்ட இந்த இதை ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் கட்டாயமாக இதை பண்ணி உங்கள் பசங்களுக்கு கொடுங்க, நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் டிலைட்டை ஒரு ஏர்டைட் பாட்டிலில் போட்டு மூடி வச்சுட்டு நம்ம எப்போ வேணால் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக நான் இதுக்கு வந்து இதை ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஒரு கிளாஸ் பாட்டிலுக்கு, கிளாஸ் பாட்டில் இல்லாட்டி கூட ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலாவது போட்டு நல்லா டைட்டாக மூடி வைங்க. உங்களுக்கு வேணும்னா ஈவன் அது கல்கண்டு இன்னும் கூட ஜாஸ்தி போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். பசங்க நிறைய இருக்கவங்க அவங்களுக்கெல்லாம் அது நிறைய போட்டால் பிடிக்கும். அது இன்னும் கொஞ்சம் கூட போடலாம். நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். இந்த வீடியோவுக்கு நீங்கள் மறக்காமல் லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.